ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நான் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட சந்திக்க போகிறேன். அது என்னென்னா வெயிட்டு இப்படி ஈஸியாக குறைக்கலாம்ன்ட்டு. ஸோ அதுக்கு நான் ஒரு 10 டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் வந்து வெயிட் லாஸ் குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ற ரெண்டு விஷயங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி சொல்ல போகிறேன். என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோ தமிழிலே வந்து கொண்டிருக்கு. என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை நான் என்னுடைய ப்ரெக்னன்சிக்கு பிறகு இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு 10 11 கிலோ வந்து குறைஞ்சிருக்கேன். ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல போகிற முதலாவது டிப்ஸ் வந்து காலை உணவை வந்து அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏனென்றால் நாங்கள் இரவு ஒரு 8 to 10 PM வந்து நித்திர கொண்டு வரும்போது எங்கள்கிட்ட என்ன உடம்பில் வந்து எனர்ஜி ரொம்பவே லோவாக இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு நாங்கள் கட்டாயம் சாப்பிட்டா தான் ஒரு எனர்ஜியாக இருக்கும் உடம்பில். சிலாக்கள் வந்து நிற்பாங்க மார்னிங் சாப்பாடை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணினா ஓகே வெயிட் குறைஞ்சிடலாம்ட்டு. ஸோ அது கிடையவே கிடையாது, கட்டாயம் சாப்பிடுங்க. ஏன்னா நாங்கள் மார்னிங் இப்போ சாப்பிடாம விட்டுட்டு இப்போ மத்தியான சாப்பாடை சாப்பிடக்கு கடை 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 வந்து பசியில் சாப்பிட்றாங்க. ஸோ மார்னிங் நீங்கள் சாப்பிடாமல் விட்டதுக்கு ஒரு பிரயோசனமே இல்லை. அதுவும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட்டை தான் தரும். ஸோ கட்டாயம் வந்து மார்னிங் சாப்பாடை சாப்பிடுங்க. அண்ட் சிலாக்கள் வந்து வேலைக்கு போகிறாக்களாக இருக்கட்டும் ஸ்கூலுக்கு போகிறாக்களாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் வந்து நிறைய பேர் வந்து சாப்பாடை அவாய்ட் பண்ணுறாங்க மார்னிங் சாப்பாடை. ஸோ அதை செய்யவே செய்யாங்க. அண்ட் கட்டாயம் வந்து மார்னிங் சாப்பாடை சாப்பிடுங்க. இடத்துல நீங்கள் வந்து ஹெல்த்தியான காலமாக சாப்பாடை சாப்பிட்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கடலை கவுப்பி சாப்பிடலாம், அமிச்ச முட்டை சாப்பிடலாம், ப்ரௌன் ப்ரெட் பட்டர் அண்ட் ஃபேட் கூட குறைவாக இருக்கிற சீஸ் சாப்பிடலாம், நிறைய பழங்கள் சாப்பிடலாம். அண்ட் இப்படி நிறைய ஹெல்த்தியான வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எப்பயுமே காலமாக சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஹெல்த்தியாக சாப்பிட பாருங்கள். ஸோ அது கூட உங்களோட வெயிட் லாஸுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்குது. அடுத்ததாக நான் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து தண்ணி. ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து தண்ணி ரொம்ப 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 அவசியமானது. ஒரு நாளைக்கு 2 to 3 liters வந்து தண்ணி நீங்கள் குடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளவுக்கு தண்ணி கூட குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களோட வெயிட் வந்து குறைஞ்சிட்டே ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிட்டே போகும். நாங்கள் சிலாக்கள் வந்து தண்ணி தாகம் வராமல் அந்த தண்ணி பக்கமே போக மாட்டாங்க. ஸோ அப்படி செய்யவே செய்யாதீங்க. ஒரு தண்ணி பாட்டிலை பக்கத்தில் வச்சு அடிக்கடி குடிச்சிட்டே இருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா தண்ணி குடிச்சு கொண்டே இருங்க. ஸோ அப்படி நீங்கள் தண்ணி குடித்தா ரொம்ப 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 நல்லது. அது இன்னும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் மெல்லிசாக வந்துடுங்க வெயிட் குறைஞ்சி. ஸோ தண்ணி மறக்காமல் குடிங்க. அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல போகிற டிப்ஸ் வந்து ஸ்லோவாக சாப்பிடுங்க. நீங்கள் எவ்வளவு கூடிய அளவுக்கு ஸ்லோவாக சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வெயிட் குறைஞ்சிட்டே போகும். ஏனென்றால் நாங்கள் சாப்பிட கொண்டோன்னு சிலாக்கள் பசியில் கடை 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 கடந்து சாப்பிட்றோம். நீங்கள் அப்படி சாப்பிடக்க வந்து அது அந்த பெரிய சைஸாக வந்து உள்ளுக்க சாப்பாடு போகிக்க உங்களுக்கு வந்து செரிமானம் அடைகிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதாலேயே வயிறு கொஞ்சம் உப்பி போயிருக்கும் அண்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபெட்டியாக வந்துடுவீங்க. ஸோ எந்த அளவுக்கு ஸ்லோவாக சாப்பிட்றீங்களோ, அதாவது ஒரு சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க 20 to 30 times ஒரு சாப்பாடை வந்து நீங்கள் ஸ்லோவாக மெல்ல மெல்லமாக சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது. அண்ட் அப்படி போய்க்க தான் ஃபாஸ்ட்டாக செரிமானம் அடைஞ்சிருமான்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சாப்பாடுன்றாலும் நீங்கள் அவசரப்பட்டு சாப்பிடாமல் அந்த சாப்பாடை ருசிச்சு மெல்லமாக கடிச்சு கடிச்சு சாப்பிடுங்க. ஸோ அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடல் எடை வந்து குறைய இன்னும் வந்து இலகுவாக இருக்கும். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் வந்து மூன்றாவது டிப்ஸ் வந்து எவ்வளோ ஸ்லோவாக சாப்பிடணுமோ அவ்வளவுக்கு ஸ்லோவாக சாப்பிடுங்க. அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல போகிற டிப்ஸ் வந்து அளவாக சாப்பிடுங்க. என்னடா அளவாக சாப்பிட சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. இப்போ நாங்கள் வெயிட் குறைக்கணுமெண்டா கட்டாயம் அதை செஞ்சு தான் ஆகணும். இப்போ நாங்கள் வந்து பசிச்சா போட்டு ஒரு பசிச்சான்ட்டு இல்லை ஒரு சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்தால் திருப்பி 2 to 3 times போட்டு அதே சாப்பிட்டுட்டே இருப்போம். சாப்பிட்டா உடனே மூச்சே எடுக்க இல்லாத மாதிரி இருக்கும். அப்படி செய்யவே செய்யாங்க. என்ன தான் டேஸ்டான சாப்பாடு இருந்தாலும் வயிறு நிரம்பாத அளவுக்கு கொஞ்சமாக சாப்பிடுங்க. நீங்கள் அதை கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கு இன்னும் பசிச்சு அதுக்கு நீங்கள் பழங்கள் நிறைய எடுத்துக்கொள்ளலாம். அண்டு கிரேக் ஜோக்கெட் வந்து இருக்குது, ஒரு தேசர் மாதிரி அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நிறைய வழி உங்களுக்கு இருக்குது. ஸோ என்ன சாப்பாடையும் நீங்கள் ஃபுல்லாக எப்பயுமே சாப்பிடாதீங்க. உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கன்னாங்க எங்களோட லஞ்ச் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் சோறு தான் சமைப்பாங்க. ஸோ அந்த சோறு சமைக்க நிறைய ஒரு பிளேட் ஃபுல்லாக போட்டு நிறைய கறியெல்லாம் போட்டு அப்படி செய்யவே செய்யாதீங்க. ஒரு சின்ன ஒரு கப் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கப்புக்கு சோறு நிரப்ப
குழப்பி அதை ஒரு கொஞ்சமாக ஒரு பக்கம் வச்சுட்டு மிச்சத்தை நீங்கள் மரக்கறி நிறைய வச்சு பழங்கள் வைக்கலாம். அப்படி வச்சு நீங்கள் ஒரு கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரவே வந்து உங்களோட உடல் உங்களோட வெயிட்டில் ஒரு சேஞ்ச் தெரியும். இப்போ இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், ரொட்டியாக இருக்கட்டும், இப்போ அதுகளை நீங்கள் ஒரு ரெண்டுக்கு மேலே எடுத்துக்கொள்ளாதீங்க. அப்படி ஒரு ரெண்டு தோசையோ ரெண்டு இட்லியோட நிறைய மரக்கறி சேர்த்து சாப்பிடுங்க. ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். இந்த வெயிட் குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ஃபுட்டை சாப்பாடை வந்து நீங்கள் அளவாக சாப்பிட்றது. ஸோ இதை கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து கொழுப்பான சாப்பாடுகளை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். என்னடா கொழுப்பான சாப்பாடுகள்ண்டா, இப்போ நாங்கள் ஸ்ரீலங்கா எப்படியும் நாங்கள் எங்களோட லஞ்சில் கட்டாயமே ஒரு பொரியல் இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியலோ கத்திரிக்காய் பொரியலோ சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் மீனாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு பொரியல் வந்து சேர்க்காமல் நாங்கள் சமைக்கவே மாட்டோம். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுமெண்ட்டு கட்டாயம் இந்த பொரித்த சாப்பாடுகளை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த அவாய்ட் பண்ணினாதான் நீங்கள் வெயிட்டை வந்து ஈஸியாக குறைக்கலாம். அந்த பொரித்த சாப்பாடுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் அவிச்ச முட்டை எடுத்தாலே அந்த முட்டையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதுவே உங்களுக்கு காரணம். ஸோ வெயிட் லாஸ் பண்ண மட்டும் நீங்கள் அந்த பொரித்த சாப்பாடுகளை அவாய்ட் பண்ணுங்கள். அண்டு ஸ்நாக் ஐட்டம் வந்து நிறைய இருக்குது. அதாவது நாங்கள் ஈவினிங் வந்து வடை பொரித்து சாப்பிடுவோம், அண்டு மிக்சர் சாப்பிடுவோம், பக்கோடா சாப்பிடுவோம், அப்படி அந்த பக்கெட் ஐட்டங்கள் அண்டு நிறைய ஸ்நாக்ஸ் அதில் சாப்பிடுவோம். ஸோ அதுகளை எப்பயுமே அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆல்மண்ட் சாப்பிடலாம். அந்த நிறைய ஆல்மண்ட் நட்ஸ்லேயே நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஆல்மண்ட் சாப்பிடலாம், பிஸ்தா சாப்பிடலாம், மீன் கச்சான் கூட ஒரு கொஞ்சமாக சாப்பிடலாம், கஜு கொஞ்சம், இப்படி எல்லா நட்ஸையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன கப்பில் போட்டு சாப்பிட்டீங்களாலும் அதுவே உங்களுக்கு காணும். ஸோ இந்த ஸ்நாக் ஐட்டங்களுக்கு ஸ்நாக்குக்கு பதிலாக அந்த பொரித்த ஸ்நாக்குக்கு பதிலாக நீங்கள் பழங்களோ அந்த சின்ன சின்ன நட்ஸுகளோ சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோ கூடிய சீக்கிரம் நீங்கள் பொரித்த சாப்பாடு அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளவு நல்லது. அதே போல் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட் ஃபுட்டுனா கேஎஃப்சி, மெக்டோனல், குயிக் அப்படி நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கும். ஸோ அதுகளை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். என் அதுகளில் வந்து உடம்பு வெயிட் போடுறதுக்கு நிறைய ஐட்டங்கள் இருக்குது. என் கூட எண்ணெய் அதுகள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியான சாப்பாடுகளை அவாய்ட் பண்ணி. அடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து சாப்பாடை சரியான நேரத்தில் சாப்பிடுங்க. சரியான நேரம்ண்டா இப்போ உதாரணத்துக்கு மார்னிங் ஏழிலேருந்து 8 மணி மட்டும் நீங்கள் காலமாக சாப்பாடையும், மத்தியானம் 12 ஒரு மணி மட்டும் மத்தியான சாப்பாடு, இரவு சாப்பாடு 7 எட்டு மணிக்குள்ளே சாப்பிடுங்க. இப்போ இருக்கிற பிஸியான ஷெடியூலில் ரொம்ப கஷ்டம் தான். வேலைக்கு போகிறாக்களோ அண்டு ஸ்கூலுக்கு போகிறாக்களோ டைமுக்கு கஷ்டம்தான். பட் இதுகளை கொஞ்சம் டைமுக்கு சாப்பிட பாருங்கள். என்ன நீங்கள் எப்போ லீவு கிடைக்க இருக்கிற சாப்பாடுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு கண்ட நேரத்துக்கு கண்டதை சாப்பிட்டீங்கண்டா வந்து உங்களோட வெயிட் வந்து கூடிட்டே போதான் போகும், குறையாது. ஸோ எவ்வளவு எவ்வளவு நீங்கள் டைமுக்கு சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வெயிட் குறைஞ்சிட்டே போவீங்க. ஸோ எப்பயுமே டைமுக்கு சாப்பிட பாருங்கள். அடுத்ததான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் வந்து எக்ஸசைஸ். நீங்கள் எந்த அளவுக்கு டயட் இருக்கிறீங்களோ வெயிட் குறையிறதுக்காக அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் செய்கிறதும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வீட்டை ஒரு உங்களோட பிள்ளை இருக்கிற பேரண்ட்ஸாக அம்மா அம்மராக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் நீங்கள் வீட்டை அவங்கள விளையாட கூட்டிகிட்டு போய்க்க நீங்களும் ஒரு 1/2 hour 1 hour போய் நடக்கலாம் அண்டு ஓடலாம். டைம் இருக்கிற டைம் நீங்கள் ஓடலாம் மார்னிங் குழம்பி. அப்படி வீட்டே இருந்து உங்களுக்கு ஈஸியான எக்ஸசைஸுகள் இருக்குது. இப்போ யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் வீட்டே இருந்து எப்படி செய்கிறது இருக்கு. இப்போ அதை நடந்துட்டு நீங்கள் 1/2 hour நடந்துட்டு ஒரு கைக்கு காலுக்கு இந்த ஆப்ஸுக்கு வயிற்றுக்கு அதுக்கு ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் அந்த ஒவ்வொரு எக்ஸசைஸ்கள் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு வந்தாலே வெயிட் வந்து ஈஸியாக குறைஞ்சிடும். அந்த ஒரு நான் சொன்ன மாதிரி சாப்பாடுகளை அளவாக எடுத்து எக்ஸசைஸை நீங்கள் கரெக்டான முறையில் செஞ்சீங்கன்னா உங்களோட வெயிட் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாகவே குறைஞ்சிடும். இப்போ அதாவது இப்போ சைக்கிள் நீங்கள் ஓடுறீங்கன்னா அந்த சைக்கிள் முதலாவது 15 எங்களோட உடம்பில் இருக்கிற போட்ட வெயிட் தான் குறையும். ஸோ கட்டாயம் ஒரு 1/2 hour இருந்தாலும் நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் செஞ்சே ஆகணும். ஸோ அப்படி நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. அளவு சாப்பாடு எடுத்துகிட்டு அந்த எக்ஸசைஸை நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. இன்னும் ஃபாஸ்ட்டாக வெயிட் குறைஞ்சிருங்க. அண்ட் அதே மாதிரி எக்ஸசைஸோடு நீங்கள் யோகா கூட பண்ணலாம். யோகா செஞ்சால் ஒரு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். அது கூட உங்களோட வெயிட் வந்து குறையிறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அடுத்த டிப்ஸ் வந்து எக்ஸசைஸ். ஸோ இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து நல்ல ரிச் அண்ட் ஃபைபர் ஃபுட்ஸ், அதாவது நார் சத்து இருக்கிற சாப்பாடுகளாக பார்த்து சாப்பிட்டுக்கணுங்க. அது என்ன நார் சத்துன்னா அந்த
உதாரணத்துக்கு இந்த மரக்கறிகளில் பூசணிக்காய், இந்த ப்ரொக்கோலி ஒன்று இருக்குது, பீன்ஸ் இருக்குது, முள்ளங்கி இருக்குது, அப்படின்னு இந்த நிறைய மரக்கறிகளில் வந்து இந்த உடம்புக்கு தேவையான நார்சத்து இருக்குது. அண்ட் பழங்களில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பழங்கள்லேயுமே வந்து பியர்ஸில் இருக்குது, ஆப்பிள் அண்ட் வாட்டர்மெலனில் இருக்குது, அப்படி மேக்ஸிமம் எல்லா பழத்துலேயுமே வந்து நார்சத்து இருக்குது. ஸோ அப்படியான நார்சத்து இருக்கிற உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வெயிட் குறைஞ்சிருவீங்க. அதாவது இப்போ மத்தியானம் நாங்கள் கொழுப்பு இருக்கிற சாப்பாடை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு கொஞ்சம் சோறும் இப்படி நிறைய மரக்கறி சாப்பிட்டு அண்ட் தசரா நிறைய பழங்கள் சாப்பிட்டீங்கனாலே ஃபாஸ்ட்டாக வந்து வெயிட் குறைஞ்சிடும். அண்ட் இந்த மரக்கறிகளோட கீரை வந்து உடம்புக்கு தேவையான நிறைய நார்சத்தை கொடுக்குது. ஸோ கீரை கூட நீங்கள் டெய்லி சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கொள்ளலாம், அது தப்பே இல்லை. அப்படி டெய்லி சேர்க்க முடியாதாக்கள் வந்து கிழமையில் ரெண்டு மூன்று தரம் கூட நீங்கள் கீரை சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப 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 நல்லது, உங்களோட வெயிட் வந்து ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிடும். ஸோ மறக்காமல் நார்சத்து இருக்கிற சாப்பாடாக சாப்பிடுங்க. அது தெரியலைன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மரக்கறி பழங்களில் நார்சத்து, அதாவது நார்சத்து இருக்குது, நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நேரத்தில் இருக்கிற சாப்பாடு. அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து டின்னர், அதாவது இரவு சாப்பாடு. இப்போ இரவு சாப்பாடை நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கிறேன், டைமுக்கு சாப்பிட பாருங்கள், ஏழிலேருந்து 8 மணிக்குள்ள. அதை என்ன சாப்பிடலாம்ன்றா ஒரு ஈஸியாக சமைப்பாடு அடைகிற மாதிரி ஒரு சப்பாத்தி, அந்த கோதுமை மாவில் செஞ்ச சப்பாத்தியோ அண்டு அவிச்ச முட்டை சாப்பிடலாம், நிறைய பழங்கள் சாப்பிடலாம், அந்த ப்ரௌன் பான் சாப்பிடலாம், அப்படி நிறைய சாப்பாடுகள் இருக்குது. நாங்கள் இப்போ ஸ்ரீலங்கை நின்றபடியாக இப்போ மத்தியானம் சோறை சமைச்சிட்டு சிலாக்கள் அதே இந்த பிளேட் ஃபுல்லாக நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட வெயிட் குறையவே குறையாது. எவ்வளோ கூடிய அளவுக்கு நீங்கள் சோறை வந்து அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ நீங்கள் நைட் சாப்பாடை வந்து ரொம்பவே கவனிச்சுக்கொள்ளுங்கள். இந்த அது வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நைட் எப்பயுமே ஈஸியாக செரிமானம் அடைகிற மாதிரி ஒரு சாப்பாடை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கூட நீங்கள் சாப்பிடாதாக்கள் ஒரு அவிஞ்ச முட்டை சாப்பிடலாம் அண்ட் ஒரு கப் ஃபுல்லாக பால் குடிக்கலாம். பால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் நிறைய பழங்கள் சாப்பிடலாம். ஸோ உங்களோட சாப்பாடை வந்து நீங்கள் 7லேருந்து 8 மணிக்குள்ளே முடிச்சுங்க. ஸோ அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து நித்திரை. என்னடா நித்திரைன்னு யோசிக்காங்க. இப்போ ஒரு மனிதன் வந்து கண்டிப்பாக நீங்கள் 8லேருந்து 10 மணிக்கெல்லாம் நித்திரை கொண்டே ஆகணும். அப்படி நீங்கள் நித்திரை கொள்ளாட்டி அவங்கள பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசு போனாக்கள் மாதிரி இருப்பாங்க. மார்னிங் நீங்கள் எழுப்பினீங்கன்னா எனர்ஜியே இருக்காது, எனர்ஜி லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நான் சொன்ன மாதிரி 8லேருந்து 10 மணிக்கு நித்திரை கொண்டு வந்துடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மார்னிங் வந்து நல்ல எனர்ஜியாக இருக்கும். ஸோ ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நார்மலாக 9லேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் படுக்கிறது வந்து ரொம்ப 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 நல்லது. ஸோ அப்படி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோனை வச்சு சிலாக்கள் படுக்கைக்கையே ஃபோனை வச்சு நோண்டி கொண்டு இருப்பாங்க. அப்படி இதனாலே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கூடும். ஸோ நீங்கள் படுக்க போய்க்கே ஃபோனை எங்கேயாவது பக்கத்தில் வெளியில் வச்சுட்டு ரூமுக்கு போய் படுத்துருங்க, அது பெட்டர். ரெண்டு அப்படி படுத்த உடனே நித்திரை வரமா நினைக்கிறேன். ஸோ கட்டாயம் நீங்கள் எந்தளவுக்கு ஒரு 8லேருந்து 10 மணிக்கெல்லாம் படுக்கிறீங்களோ நைட் ஏன்டா நைட் வந்து சொல்கிறாங்க வந்து நிறைய கலோரி வந்து பேர்ன் ஆகுது. ஸோ எவ்வளவு ரிலாக்ஸ்டாக நீங்கள் 8லேருந்து 10 மணிக்கெல்லாம் படுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கலோரி பேர்ன் ஆகி அது கூட உங்களுக்கு வெயிட் வந்து குறைய ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காதீங்க, இரவு ஃபோனை நோண்டாதீங்க, ஃபோனை வெளியில் வச்சுட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக போய் பண்ணுங்க. ஸோ நல்லா படுத்து மூணு கிளம்பிங்கன்னா நல்லா எனர்ஜியாக இருக்கும், உங்களோட வெயிட் கூட ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை மறக்காமல் நீங்கள் வெயிட் குறைக்கணுமே நினச்சா மறக்காமல் நான் சொந்த இந்த டிப்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து ஈஸி இல்லை, அது கட்டாயமே பொறுமை மிகவும் முக்கியம். ஸோ பொறுமையாக இருங்க அண்ட் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் கடைப்பிடிங்க. நான் சொன்ன டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கட்டாயமே ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், 100% கேரண்டி. இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணினீங்கன்னா நீங்கள் 10லேருந்து 15 கிலோ வந்து ஈஸியாக குறைஞ்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அண்டு ஏதாவது சேஞ்ச் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி தெரிஞ்சுங்கண்டா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து கொண்டு இருக்குது, வெயிட் லாஸ் வீடியோ. அண்ட் உன்னுடைய வீடியோவுக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு. யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.